என் அன்பு பிள்ளையே, உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? முதலில் கர்மா எதனால் வருகின்றது? அதற்கு காரணகர்த்தா யார்? இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்றோம்? நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும். அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்றாய். இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களில் செயல்பாடுகளே. இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா? முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள். அந்த செயல்களில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்து கொண்டு உண்மையாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள். பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள். பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்க தொடங்குங்கள். ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும். அதில் நயவஞ்சகம் வேண்டாம். அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள். மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள். உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள். தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள். உங்கள் கவலை வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள். அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வருவதை கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள். உங்கள் கடமைகளில் உண்மை மிளிரட்டும். அதில் இருந்து தளர வேண்டாம். யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும். எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள். சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள். அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள். இதுவே கர்மாவை வெல்லும். இன்றிலிருந்து தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். முக்தி உங்களை தேடி வரும். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே. அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு கலங்காதே. எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல் இருக்கின்றாய். மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது. எதுவும் உன்னை விட்டு சென்றுவிடவில்லை குழந்தையே. உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது. தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது. மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடிக்கின்றாய். நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காதே. வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா. பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல். மனபாரம் குறைந்துவிடும். உனக்கான தீர்வும் விரைவில் கிடைக்கும். ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பிருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து
நம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது குழந்தையே. படைக்கும் போதே உன்னை அறிந்தவர் இறைவன். அவருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று. உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார். கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபியுங்கள். ஒருவர் உன்னை மதிப்பதா நீ உயர்ந்துவிடப் போவதும் இல்லை, உன்னை இகழ்வதா நீ தாழ்ந்துவிடப் போவதும் இல்லை. என்றுமே நீயாக இரு, கலங்காதே. காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வேறும் காரணமே சொல்லிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. பொறுமையோடு இரு. கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள். தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். பொறுத்திரு, நீ நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். ஆத்மார்த்தமாக வழிபடு. உன்னை என்றென்றும் நான் காத்து நிற்பேன். நீ எனக்கு பூஜை செய்தாலும் சேவை செய்தாலும் ஒன்றை நைவேத்தியம் செய்தாலும் ஆத்மார்த்தமாக செய். அதை நான் பிரியமுடன் ஏற்றுக்கொள்வேன். உன்னை விட்டு என்றென்றும் நீங்க மாட்டேன் குழந்தையே. வருடக்கணக்கில் உன் மனதில் இருக்கின்ற விருப்பம் கூடிய விரைவில் நடக்கும். அப்பா, நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்து விட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவையல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதாரம் மேம்பாடு வரும். சகலமும் தரும் இந்த சாகி உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது. ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் பழக்கிக் கொள்ளுங்கள். நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின், உன் கரங்களை நான் இறுகி பிடித்த பின், உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? நான் இருக்கின்றேன் தங்கமே. நம்பிக்கையின் மறு உருவம் நான். என்னை நம்பி வந்தோரே, கைவிட்டதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றித்தான் குழந்தையே. இழந்தது எதுவாகினும் அதை விட சிறந்தது உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க செய்வேன். கவலையோ குழப்பமோ கலங்காதிரு. துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு. தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு. இயற்கையுடன் இணைந்திரு. நிதானத்தை கடைப்பிடி. நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரைப் போல நிலைமை சரியாகும், மனதும் தெளிவாகும். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு, சிலவற்றை மறந்துவிடு. தர்மம் வெல்லும், கலங்காதே. எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும். உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான். எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து முயற்சியை பலப்படுத்து. கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக இடும். நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். ஏமாந்து விட்டோம் என தலை குனியாது. எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில், துணிந்து இரு. பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான். காரணம், பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும். உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான். இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது. தர்மம் வெல்லும்.
எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள். அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும். அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம். யார் என்ன நோகடித்தாலும் சரி, நம்பிய உறவுகள் எல்லாம் பொய்யாய் போனாலும் சரி, சேர்த்து வைத்த சொத்தும் கைவிட்டு போனாலும் சரி, என் அப்பன் சாகி ஒருவன் என்னோடு இருக்கின்றான். அவன் ஒருவன் எனக்கு துணை நின்று வழிநடத்துவான் என்று என் மீது நம்பிக்கையாக இருக்கும் முன்னே நான் பொறுப்போதும் கைவிட மாட்டேன் தங்கமே. சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து. அது உன்னை காப்பாற்றும். மாற்றம் உன்னிடமே உள்ளது குழந்தையே. ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அற்புதமான அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன். அழைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது. எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள். அனைத்தையும் உங்கள் மூலமாக நன்றாய் நான் நடத்தி காட்டுகின்றேன். நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனக்கு தேவையானதை என்னிடம் கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எங்கு எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே குழந்தையே. நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்று நீ செய்தது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயும் அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட. ஆகவே தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்யாதே. தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும். அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் இன்று உன் உயர்நிலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள். உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் தியாகம் உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடையும். உனக்கான நேரம் வந்தது செல்லுமே. உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகின்றார். இது உன் பொறுமைக்கான இந்த சாகி கொடுக்கும் பரிசு. எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகின்றார். எப்பொழுதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழித்து கொண்டிருக்கின்றார். உனக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா உருவாக்கிவிட்டேன். இனி கலங்காதே கண்மணியே. அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இந்த இரண்டும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள். அவைகள் உனக்கான வாய்ப்பு சரியான முறையில் உன் கைகளில் கிடைக்கும் முன்னே திசை திருப்புகின்றன. எதிலும் நிதானமாக சிந்திக்க பழகு. வாய்ப்பை நீ பலமுறை இழந்து விட்டா மீண்டும் கிடைக்கும். நிதானமாக இருந்து வெற்றி கொள். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடைய செய்வேன். எது வந்தாலும் ஏற்றுக்கொள். எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. கடவுள் ஒருவரை கடைசி வரைக்கும் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவு. இதில் தெளிவாக இரு குழந்தையே. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இதையும் நீ கடந்து செல்வார். இதற்கு உன் சாகியின் துணை உனக்குண்டு. வில்லிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன். பயம் கவலை விரக்தி இவற்றை தூக்கி எறி. உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப்போகின்றார். காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள். என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய இந்த நாளை துவங்கு. அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தங்கமே. பொறுமை நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கின்றேன். நல்லதை செய். நல்லதே நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன் வாழ்க்கையை ஏற்றிவிட நான் இருக்கின்றேன். உங்களுக்கு இன்று விலக்கேற்றவில்லை என்று புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை தங்கமே. உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை. காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது சத்தியம். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். கலங்காதே. இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்வில் சந்தோஷங்களை காண்பா. யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன இறுதி வரை என்னுடன் வருவதற்கு
என் சாகப்பா இருக்கின்றார் என்று என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கு இன்று சத்தியம் செய்கின்றேன், நீ இழந்ததை மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று வசந்த காலம் வரப்போகின்றது. நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுவார். விரைவில் உன்னை நான் ஷீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.